ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கோட் சேனல். நாம் இந்த வீடியோ என்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா, ஏடபிள்யூஸில் எந்த விதமான ஃபீஸும் இல்லாமல் கிட்டத்தட்ட 400 கோர்ஸை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கோர்ஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கோர்ஸை முடித்த உடனே உங்களால் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேஷன் உங்களால் என்ன பண்ண முடியும், கெட் பண்ண முடியும். வித்தின் 10 மினிட்ஸ்லேயே கூட உங்களுக்கான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. வித்தின் 10 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர், 3 ஹவர், 6 ஹவர்ஸ் வரைக்கும் கூட கோர்ஸ் இருக்குது. அதோட கண்டென்ட், அதை எப்படி வந்து நம்ம கோர்ஸ் அச்சீவ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து எப்படி வந்து இந்த சர்டிஃபிகேஷன் கெயின் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா, வாங்க போகலாம். AWS-ல போயிட்டு AWS.amazon.com/training எப்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சர்டிஃபிகேஷன் எப்படி ஷெடியூல் பண்ணுறதுல வந்து சர்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுக்குறோமோ அதே மாதிரி இதில் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் கம்ப்ளீட்டாக அதோட ஓவரால் வியூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ டிஜிட்டல் ட்ரைனிங் பற்றி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் போயிட்டு நீங்கள் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் விண்டோவில் வந்து லாகின் ஸ்க்ரீன் வரும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிவிட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற AWS லாகின் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆல்ரெடி லாகின் இல்லாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிங்க, இல்லைனா நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த AWS.training வந்து டேஷ்போர்ட் அப்படிங்கிற விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நான் ஜஸ்ட் இப்போதைக்கு நான் ஒரே ஒரு கோர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதனுடைய டோட்டலாக எப்படி எந்த மாதிரி கோர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதுன்றது இப்போ பார்க்கலாம். இங்கே போயிட்டு நீங்கள் லேர்னிங் லைப்ரரி அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுடைய கோர்ஸ் டீட்டெயில் கிட்டத்தட்ட 435 கோர்ஸ் வந்துருக்கு. இதில் கீழே போயிட்டிங்க, இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டொமைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது என்ன டொமைனில் பர்டிகுலராக வேணும். AWS-லேருந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸாவில் இருந்து ஆர்கிடெக்ட் பண்ணுறது, காஸ்ட் மேனேஜ்மெண்ட், சரிங்களா, இந்த மாதிரி பிஸ்னஸ் அப்ளிகேஷன் நிறைய விஷயங்கள் இருக்குது, டெவாப்ஸு, கேமு, சரிங்களா, மிஷின் லேர்னிங் எல்லாம் ரிலேட்டடாகவும் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் எதுவான சூஸ் பண்ணிக்கலாம் பர்டிகுலராக நீங்கள் வந்து சஃபல் பண்ணுறதுக்கு. தென் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாமே பக்காவாக உங்களுக்கு ஃபண்டமெண்டல் பேசிக்லேருந்து இருக்கீங்கன்னா ஃபண்டமெண்டல் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், சஃபல் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ரோல் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்குது. லாங்குவேஜ் இருக்குது, குறிப்பாக நம்ம இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் சூஸ் பண்ணி வந்துருச்சு. தென் இதுக்கு பக்கையில் போனீங்கன்னா டிஜிட்டல் இருக்கு, இல்லை ஃப்ரீ டிஜிட்டல் ட்ரைனிங் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, சில இது வந்து பெய்டு கிளாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் ஃப்ரீ டிஜிட்டல் ட்ரைனிங் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியர்பை அந்த 435 வந்து 394 வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. சரிங்களா, இதில் எந்த கோர்ஸ் வேணால் நீங்கள் பண்ணலாம். 10 மினிட்ஸ்லேருந்தே கோர்ஸ் இருக்குது. சரிங்க, மேனேஜ்மெண்ட் ஐஏஎம் பற்றி என்ன போட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸில் ஒரு கோர்ஸ் போட்டுருக்காங்க. சரிங்களா, ஈ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த கோர்ஸ் வந்து செகண்ட் நோட் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸோட அபவுட், அந்த கோர்ஸ் பற்றி எனக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் சப்ஜெக்ட் என்னென்னலாம் அந்த கோர்ஸ் வந்து கவர் பண்ணிக்கிறாங்க. ஐஎம் வந்து யூசர் குரூப், பாலிசி ஸ்ட்ரக்சர், ஐஎம் ரோல் அண்ட் ட்ரஸ்ட், பர்மிஷன் பாலிசி, இந்த மாதிரி என்னென்னலாம் இதில் வந்து பண்ணி ஆப்ஜெக்ட் வந்து இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு டீட்டெயில் உங்களுக்கு ஓப்பன் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆடியன்ஸ், இதில் இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கான ஆடியன்ஸ் யார், டெவாப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், தென் வந்து ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர், செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரி க்ளவுட் ப்ரொஃபஷனல், இந்த மாதிரி யாரெல்லாம் அதுக்கான ஆடியன்ஸாக இருக்க முடியும். தென் ப்ரீ ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரீ ரிக்வஸ்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணுமா அப்படின்னு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா AWS சர்டிஃபைட் க்ளவுட் பார்ட்டிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, அப்போ அந்த கோர்ஸ் நம்ம பை பண்ணிட்டு என்ன பண்ணணும், அந்த கோர்ஸ் வந்து நம்ம முடிச்சுட்டு வந்து இதை வந்து பார்க்கலாம். சரிங்களா, க்ளவுட் பார்ட்டிஷன் கோர்ஸும் கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஃபஸ்ட் எடிஷன், செகண்ட் எடிஷன் அப்படின்னு மாதிரி 2 எடிஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன் டைம் அதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தனியாக ஒரு ப்ரௌசரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகி ஒரு பாப்பப் விண்டோவில் தான் அந்த கோர்ஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா, அந்த பாப்பப் விண்டோவை நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் விண்டோவில் PPT வீடியோட அந்த கோர்ஸ் வந்து ப்ளே ஆகும். சம் கொஸ்டின் அண்ட் இன்ட்ராக்ஷன் கூட இருக்கும், சம் கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மேலே ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு அது இன்பிட்வீன் கேப்பில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா, அந்த பாப்பப் விண்டோ இதில் இது பண்ண முடியல, ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ தெரியுது நினைக்கிறேன். இதில் போனீங்கன்னா வீடியோ ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு PPT இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இது சின்ன கோர்ஸ்னால இந்த மாதிரி இருக்குது. பெரிய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன கோர்ஸ் மெட்டீரியல் அந்த மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து என்ன காமிச்சிருவாங்க. சரிங்களா, ஓகே, உங்களுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம், நார்மலாக டிஜிட்டல் டேஷ்போர்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா, சாரி, டேஷ்போர்ட் போயிட்டு போனீங்கன்னா டிரான்ஸ்லேட்டில் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு வந்து, இப்போ டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு பக்கத்தில் மை அக்கௌண்ட்டில் போயிட்டு டிரான்ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எத்தனை கோர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் 2 கோர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோர்ஸோட டீட்டெயில் எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேஷன் இங்கேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கோர்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இது லிமிட்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ கோர்ஸ் வேணால் பண்ண முடியும். நீங்கள் டாக்குமெண்ட் ரீட் பண்ணி படிக்கிறது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி தான். டாக்குமெண்ட் ரீட் பண்ணுறது மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒரு கோர்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக இது பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கெயின் ஆகும். சரிங்களா, வித்தின் அந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் என்ன பண்ண முடியும், நீங்கள் கெயின் பண்ண முடியும். இதை உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது உங்களுக்கு நாலேஜும் கெயின் ஆகும், உங்களுக்கும் ஒரு ப்ளஸ் தான். சரிங்களா, ஜாப்புக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். சரிங்களா, ஓகே, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இந்த வீடியோ. அதாவது AWS-ல எப்படி வந்து ஒரு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 400 கோர்ஸ் வந்து எப்படி வந்து கோர்ஸ் பண்ண முடியும், ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் எப்படி அச்சீவ் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஃப்ரீ கோர்ஸ் டெக்னிக்கல் ரிலேட்டடான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.